ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஐஐடி மெட்ராஸ். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி நாராயணமூர்த்தி அப்படின்ற வீட்டுக்கு தான் நான் போகிறோம். தமிழ்ச்செல்வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 13-14 வருஷம் ஆகுதான். அவங்க வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வந்து எங்கள் ஊருக்காரவங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் தமிழ். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க தமிழ். என்னோட ஹஸ்பண்ட் வந்து நாராயணமூர்த்தி, இங்கே சிசிடபிள்யூ சேர்மன் கவுன்சில் ஆஃப் ஆர்டன்ட்டு ஆஃபீஸில் சீனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். ஓகே. பையன் பி முடிச்சுட்டு ஆர்மிக்கு போகணுன்றது அவனோட இன்ட்ரெஸ்ட்டு. கிரிக்கெட் பிளேயர் இல்லைன்னா ஆர்மிக்கு போகணும், ரெண்டு இன்ட்ரெஸ்ட்லையே இப்போ ஆர்மி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான், ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே ஓகே. உங்களுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஆர்மிக்கு? எனக்கு எப்படியாவது என் பிள்ளைங்களை மிலிட்ரியில் ரெண்டு பேரையுமே கொண்டு வரணுன்றது ஆசை. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வீட்டிலெல்லாம் பர்மிஷன் கிடைக்காது, அதனால பையனை இது பண்ணிருக்கோம். சூப்பர். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க தமிழ்? நீங்க இன்னைக்கு வந்து குதிரைவாளி, இந்த சிறுதானியம் வந்து நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல, அதனால சிறுதானியத்தை வச்சு செய்யணுன்றதால சிறுதானியம் வரகு அரிசியை வச்சு கீரை போட்டு அடை செய்ய போறேன். அடை செய்ய போறீங்க குதிரைவாளி? இப்பதான் நெல்லு சோறு அப்படின்றது வந்துட்டு ரெகுலரா நம்மளுடைய ஃபுட்ல வந்தது. ஒரு ஒரு 30 இயர்ஸ்க்கு பிஃபோர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பண்டிகை காலங்களில் மட்டும்தான் வந்துட்டு அந்த நெல்லரிசி சாப்பாடு வந்து எல்லாருக்கும். மற்ற டைமில் பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, தினை, குதிரைவாளி இந்த மாதிரி அரிசியில் தான் வந்துட்டு ரெகுலர் ஃபுட்டு இருக்கும் அவங்களுக்கு. குதிரைவாளி கண்டினியூவாக சாப்பிட ஆரம்பித்தோன்னே சுகர் லெவல், இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறதையும் அது கட்டுப்படுத்தும். 100% வந்து நார்ச்சத்து உள்ள உணவு. ஓகே, அதனால தான் சரி உங்களோட செய்யும்போது இப்படி டிஃப்ரெண்ட் பயங்கரமாக. ஓகே சரி, வாங்க கிச்சன் போகலாம். வாங்க மேடம். நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு நமக்காக இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைன்ஸ் மில்லட்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு அடை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? என்ன அடை பண்ண போகிறீங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றது சொல்கிறீங்களா தமிழ்? ஆ, சொல்கிறேன். ஓகே. வரகு, வரகு, குதிரைவாளி. ஓகே, அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஊற வச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ வரகு, எவ்வளோ குதிரைவாளி? ஈக்குவலாக? ஈக்குவலாக. ஒரு கப் வரகு, ஒரு வரகு அரிசி, ஒரு கப் குதிரைவாளி அரிசி. பருப்பு அரிசி தான். பருப்பு வந்து 1/4 கப் போதும். என்னென்ன பருப்பு? கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, பாசி பருப்பு, எல்லாம் 1/4 கப். ஓகே, 4 பருப்பு, 1/4 கப். 1/4 கப். இது வந்து ஒரு பெரிய பெரிய கப்பில் இது ஒரு ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அந்த அரிசி தவளடைக்கி அரைக்கிற மாதிரி தான். ஆமாம், அரிசியை ஃபஸ்ட்டு தனியாக ஊற வச்சிடணும். பருப்பு எல்லாம் ஊற வச்சுட்டு அது கூடயே மல்லி, காஞ்ச மிளகாய், வரமிளகாய் ரெண்டையும் போட்டு ஊற வச்சிடணும். அது கூடயே ஊறணும். ஊறிட்டு ஃபஸ்ட்டு பருப்பை போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு கிரைண்டரில், மிக்ஸியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சா நல்லாயிருக்கும். 2 மணி நேரம் ஊறணும் எல்லாமே. சூப்பர்ட்டு ஊற வச்சுட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு பருப்பையும் இந்த மல்லி மிளகாவையும் போட்டு ஒரு 2 அரை அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இது என்ன சாதாரணமாகவே இது குட்டி சின்ன சின்னதாக இருக்கிறதால இது கொஞ்சம் கை இறக்கு அரைச்ச பிறகு அது போட்டால் போதும். கொஞ்சம் நேரம் அரைச்சி ஓடின பிறகு இதை ரெண்டையும் அதில் கொட்டி அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதுலேயே பூண்டு, பெருங்காயம், உப்பு, சோம்பு அதையும் அது கூட மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதோட போட்டு அரைச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு அது வந்து 2 மணி நேரம் ஊறுன்றதால நான் ஏற்கனவே மாவாவே அரைச்சி வச்சுட்டேன். அதாவது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகரிசி, குதிரைவாளி அரிசி, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, சிறுபருப்பு, வெதை கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, நெய், உப்பு, எண்ணெய், வெங்காயம், பஜ்ஜி மிளகாய், முருங்கைக்கீரை. ஆமாம், செய்யறதுக்கு நீங்க வேணும். ஆமா, சாப்பிட்றதுக்கு நான் வேணும். ஓகே, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அரிசி, பருப்பு எல்லாம் மொத்தமாக ஊற வச்சு நீங்க அரைச்சிட்டீங்க. ஆமா, இப்போ டைரக்டா அடை சுட போறீங்க. அடை சுட்டலாம். அதுக்கு முன்னாடி வதக்கணும். வதக்கிட்டு தாளிச்சு அதில் கொட்டிட்டு அப்படி. சரி, அடுப்பத்தை வச்சுக்கலாமா? ஓகே, வச்சாச்சு. ஓகே, என்ன 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 நல்லெண்ணெய், கடலெண்ணெய்? நல்லெண்ணெய் தான் மேம். இது வந்து நான் கொஞ்சம் பெரியவங்களுக்காக வந்து எண்ணெய் ஊற்றி சுடும்போது எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஓகே, இல்லை குழந்தைகள் கொடுக்கும்போது நெய் ஊற்றி கொடுத்தோன்னா நல்லா. குழந்தையா பெரியவங்களா? அது உங்களுக்கு தான் மேம். நீங்கள் என்ன எண்ணெய் ஊற்றுறீங்க அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின் பெரிய பிள்ளைங்க. ஓகே, நெய் ஊற்றுறீங்கன்னா சின்ன பிள்ளை. ஆமாம். ஓகே, அடகு சுடும்போது நெய் ஊற்றி சின்ன குழந்தையாக்கிறேன். ஓகே, முருங்கைக்கீரைலாம் இங்கே உங்களுக்கு நிறைய அங்கேயே கிடைக்கும். கிடைக்கும், நிறைய கிடைக்கும். நல்லா ஒரு ஐஐடி மெட்ராஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லொக்கேஷன்.
இங்க இருக்குறவங்கலாம் யாருமே வெளிய போகவே மாட்டாங்க அன்னைக்கு போனாங்க இல்ல மேம் தானா பிடிக்காது பிடிக்காது இதே அப்படியே உள்ளேயே இருந்து பழகிட்டதால எல்லாமே அந்த இல்ல நல்ல காத்து நல்ல இயற்கையான சூழ்நிலை சூழ்நிலை குரங்கு மான்குட்டி ஆமா வாக்கிங் போறது பாம்பு பல்லி நரி பல்லி பூனை நரி நிறைய இருக்கு அனிமல்ஸ் முயல் இப்ப நாமலாம் வர இருக்குறோம் பார்த்தாது நாங்க நிறைய பேர் இருக்கோம் அப்புறம் எங்களை பார்க்க உங்கள மாதிரி நிறைய பேர் வரீங்க பொழுது விடியறது நமக்கு நிரந்தரம் இல்லாதது இந்த நிமிடம் நமக்கு நிரந்தரமானது இல்லையா சோ இந்த நிமிஷம் எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா இருந்துக்கணும் இல்லையா கண்டிப்பா ஓகே அது வெங்காயம் போட்டுருக்கீங்க அடுத்து பஜ்ஜி மிளகாய் பொடி அரைஞ்சி அதையும் போட்டுருக்கேன் ஓகே அப்புறம் மேம் இங்க இருக்கறத கட்டிங்லாம் பயங்கரமா பண்றீங்க தமிழ் மேம் வங்கை கோல்க்கு வர முடியாது நானே உங்க கத்தி திருட வந்திருக்கேன் இப்ப கத்தி திருட ஐயோ பாவி அள்ள கைய அலைய விட்டுறீங்களா கத்திய திருடிட்டு தான போவேன் ஐயோ என் கத்தி ஐயோ ரொம்ப நாள் அது மேல எனக்கு இவ்ளோ கண்ணு நீங்க கட்டிங்களா ஏன் கத்தி வெளிய என் பொண்ணு சொல்வாமா அப்படி பார்க்காதமா கண்ணு வச்சிராத அந்த ஆண்டி நிறைய இடத்துல செய்யணும் வா கையையே நோட் பண்ணுங்க கையையே நோட் பண்ணுவீங்களா அது கண்ணாடி வேற போட்டுருவா நீங்க கட் பண்ணும்போது முத்து பாக்குறீங்க ஆமா நீ பாக்க வணிப்போம் எனக்கு கத்தியில அவ்வளவு கட் பண்ண வராது நம்ம அருவாமனையில தான் பண்ணுவேன் சூப்பர் 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 அருவாமனையில கட் பண்ணி இவ்வளவு அழகா ஆமா அருவாமனையில தான் ஒரே எனக்கு கத்தியால கட் பண்ண வராது சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணிருக்கீங்க முருங்கை 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 இல்லையா ஓகே ஓகே சோ இது மூர்த்தி தனியா வதக்கிக்கணுமா ஒண்ணு ஒண்ணா போட்டு வெங்காயம் ஃபர்ஸ்ட் போட்டு வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் கீரை கொஞ்சம் வதங்கنا போறோம் ஓகே 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 மல்லி கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுரு இதுதானா ஆ புள்ள போட்டுருவா ஆ போட்டுரு உப்பு வேணுமா உப்புல அதுல போடு உப்புல அதுலயே போட்டுரு ஓகே அப்படியே தூக்கி கொட்டி கலக்க வேண்டியதா இல்ல ஆ நாம ஒரு சிலருக்கு வந்து அந்த நறுக்கு நறுக்குன்ற டேஸ்ட் பிடிக்கும் ஆமாமா அதனால வதக்க மாட்டோம் இல்ல அதனால வதக்க மாட்டோம் அப்படியே டைரக்டா கொட்டுவோம் டைரக்டாவும் கொட்டி செய்வோம் இதுல மஞ்சள் தூள் கிஞ்சள் தூள் எதுவும் தேவையில்லை லைட்டா இல்லங்க மேடம் அதுல வந்து கலர் கொஞ்சம் வரணும்ன்றதுக்காக லேசா மஞ்சள் தூள் போட்டுக்கிங்க ஓகே குட்டிலமா தேவைப்படுறவங்க தேங்காய் கூட போட்டுக்கலாம் ஆமா அதானே உடனே யூஸ் பண்ணிடணும் இது வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அது இல்லனா ஒரு மாதிரி பொங்கி வந்துடும் புளிச்சு போய்டும் சீக்கிரமா பால் இருக்குிறதுனால தேங்காய் பால் ஓகே நெய் நெய் நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாமா ஓகே அனல் கம்மி பண்ணிக்கலாம் சோ கிரில்லர் கிரில்லர் ஆக்சுவலா கிரில் பண்றாங்க கிரில்லர் தான் இது ஆக்சுவலி இந்த மாதிரி இருந்துச்சுனாலே கிரில் அட நமக்கு சைஸ் அழகா ஊத்திக்கலாம்ல நான் அது குட்டி குட்டியா பண்ணதாம் குட்டி குட்டியா சின்ன சின்னதா ஆ ஓகே கனமா ஊத்துவீங்களா மெலிசா ஊத்துவீங்களா கனமா தான் ஊத்துவோம் அப்பதான் நல்லா அடன்றது வந்து கனமா இருந்தா நல்லா இருக்கும் இல்ல தோசை மாதிரி ஆயிடும் ஆமா ஓகே ஓகே தமிழ் நீங்க உங்களுக்கு எப்படி டைம்லாம் நிறைய பாசிங் டைம் பாசிங்ல என்னென்ன பண்ணுவீங்க நிறைய புக் படிப்பீங்க books நிறைய படிப்பீங்க என்ன மாதிரி books நாவல்ஸா நாவல்ஸ் வச்சது அந்த பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி அது மாதிரி நாவல்ஸ் படிப்பேன் பையன் 10th வரும்போது நீ ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்க வா வெளியில எல்லா இடத்துக்கு போமான்னு சொல்லிட்டு போடுவா அந்த ஸ்டைல் கூட நல்லா இருக்கும் மேம் அந்த ஸ்டைல் தூக்கி போட்டு போட்டு கீழ கொட்டுவோம் ஆஹா எடுத்துறலாமா ரெண்டு பக்கமும் நல்ல கலர் வந்துருச்சு இல்ல ஆ வந்துருச்சு மேம் எடுத்துறலாமா எடுத்துட்டா சூப்பர் இதெந்த சட்னி உங்களுக்கு ஆமாங்க நான் உங்களுக்காக நான் செஞ்ச அட சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க இந்த சட்னி எப்படி பண்ணீங்க एक्चुअली சட்னி வெங்காயம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் புளி எல்லாம் போட்டு பச்சையவே மிக்ஸில அரைச்சிட்டு தாளிச்சிட்டு தாளிச்சிட்டு தாளிக்கும் போது இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா காரம் கரம் காரம் சட்னி இனிப்பு காரம் எல்லாமே புளிப்பு எல்லாமே இருக்கும் அந்த பஜ்ஜி மிளகாய் முருங்கைக்கீரை வெங்காயம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி கிரன்ச்சியாக இருக்குது அந்த பருப்பு அரிசி எல்லாம் மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி சூப்பராக ஒரு இந்த வரகரிசி குதிரைவாளியில் வந்துட்டு சூப்பராக ஒரு அடை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி கூட நல்ல காம்பினேஷனாக இருக்குது
அடை தேவையான பொருட்கள் வரகு ஒரு கப் குதிரைவாளி அரிசி ஒரு கப் கடலை பருப்பு கால் கப் உளுத்தம் பருப்பு கால் கப் துவரம் பருப்பு கால் கப் பாசி பருப்பு கால் கப் ஊறவைத்த தனியா ஊறவைத்த காய்ந்த மிளகாய் பூண்டு பெருங்காயம் உப்பு சோம்பு வெங்காயம் கறிவேப்பிலை நல்லெண்ணெய் பஜ்ஜி மிளகாய் முருங்கைக்கீரை செய்முறை முதலில் வரகு குதிரைவாளி அரிசி எல்லா வகை பருப்பு தனியா காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை 2 மணி நேரம் தனித்தனியாக ஊற வைத்து அரைத்து வைத்துக் கொள்ளவும் அரைக்கும் பொழுது பெருங்காயம் பூண்டு சோம்பு உப்பு ஆகியவற்றை சேர்த்து அரைக்கவும் பின்பு வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் வெங்காயம் பஜ்ஜி மிளகாய் முருங்கைக்கீரை கறிவேப்பிலை அரைத்து வைத்த மாவு சேர்த்து கலக்கவும் தோசை தவாவை சூடாக்கி சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி அதில் மாவை ஊற்றி நன்கு வேக வைத்து எடுக்கவும் இப்பொழுது அடை தயார்